என்னதான்டா நடக்குது நாட்டில், என்னதான் நடக்குது? இந்த கொரோனா வந்துச்சு, சரி ஓகே, அதுதான் ஒரு பக்கம் உயிரை கொண்டுகிட்டு இருந்தாலும் இந்த மனுஷ மிருகங்கள் இருக்காங்களா, சாரி மிருகங்களை சொல்லி நான் எந்த விதத்திலையும் புண்படுத்த விரும்பல, மனுஷங்களே எந்த ஒரு அறிவுலையும் சேர்க்க முடியாத சில ஜீவன்களை வந்து இன்னும் உயிர் வாழ்ந்துட்டு இருக்கு. அவங்களா ஏன் இன்னும் கொரோனா பாதிக்கல, அவங்கள பாதிச்சு அவங்க கொண்டாலும் பரவாயில்ல அப்படின்ற ஒரு மனநிலை எனக்கு தோணி இருக்கு. இந்த கொரோனா COVID-19 காலத்திலேயே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4-5 பொண்கள் வந்து கற்பழிக்கப்பட்டு தீ கொளிக்கப்பட்டு அது போக வரதட்சணை கொடுமை காரணமாக இறந்து போயிருக்காங்க. இன்னைக்கு ஆனால் அது இன்னைக்கு காலையில் பார்த்தீங்கன்னா 7 ஜெயப்ரியா அப்படின்ற ஒரு பொண்ணு புதுக்கோட்டை மாவட்டம் அது பக்கத்தில் இருக்க ஆவுடையார் கோயில் பக்கத்தில் இருக்க ஏம்பல் கிராமத்தில் இருக்க ஒரு பொண்ணு 7 தான் ஆகுது ஓகேங்களா, 7 உள்ள ஒரு பொண்ணு கற்பழிக்கப்பட்டு இறந்து போயிருச்சு. இந்த பொண்ணு அந்த பொண்ணு என்ன தப்பு செஞ்சிச்சு, அப்படி என்ன அந்த பொண்ணு மேலே இருக்க ஒரு காம பார்வை, அந்த பொண்ணுக்கு பொண்ணுட்டு அப்படி என்ன தான் நீங்கள் கண்டுத்திய அப்படின்னு எனக்கு தெரியல. ஆக்சுவலாக ஏன் உங்கள் வீட்டில் பெண்கள் யாரும் இல்லையா, அக்கா தங்கச்சி அம்மா அம்மா வயிற்றுலேருந்தே பிறந்தீங்களா இல்லை டேரெக்டாக வேற ஏதாவது வயிற்றுலேருந்து பிறந்தீங்களா அப்படின்னு எனக்கு சந்தேகம், ஏகப்பட்ட சந்தேகங்கள். இதுக்கு கவர்மெண்ட் என்னதான் பண்ணுது அப்படின்னு சொல்லி எனக்கு பெரிய கேள்வி. இதை பற்றி எந்த ஒரு மீடியாவும் அதிகமாக பேசவும் மாட்டேங்கிறாங்க. ஆக்சுவலாக ஜெயஸ்ரீ அப்படின்ற ஒரு பொண்ணு இறந்துச்சு, அதை பற்றி மக்கள் பேசினாங்க. அதுக்கப்புறம் ஒரு 12 படித்த பொண்ணு இறந்து போய் வயக்காட்டில் வந்து தூக்கி போட்டாங்க கற்பழிக்கப்பட்டு, அதை பற்றி யாரும் பேசலை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வரதட்சணை கொடுமை காரணமாக ஒரு பொண்ணு இறந்து போச்சு, அதை பற்றி யாரும் பேசலை. ஏன் இப்படி எந்த ஒரு மீடியாவும் இந்த மாதிரி ஒரு நியூஸை வந்து மக்கள்கிட்ட போய் சேர்க்க மாட்டேங்கிறாங்க, மக்களுக்கு ஏன் விழிப்புணர்வு கொடுக்க மாட்டேங்கிறாங்க? ஜெயப்ரியா அப்படின்ற ஒரு பொண்ணு இறந்துச்சு, சாரி ஜெயஸ்ரீ அப்படின்ற ஒரு பொண்ணு வந்து இறந்துச்சு தீ குளிக்கப்பட்டு. அதிமுக பிரமுகர் அப்படின்ற ஒருத்தர் வந்து தீயை மண்ணெண்ணை ஊற்றி இது பண்ணிட்டாரு ஓகேங்களா, அவங்க ஒரே கம்யூனிட்டினால அந்த கேஸை அப்படியே வச்சு மூடி முடிச்சிட்டிங்க ஓகேங்களா. இதான் உண்மை, இதை வந்து யாருமே வெளியே பேசவும் மாட்டாங்க, பேசவும் அவங்களுக்கு ஏதோ ப்ராப்ளம் ஆயிரும் அப்படின்ற ஒரு கவலை. ஓகே, எனக்கு அந்த ஒரு பய உணர்ச்சி இருக்க தான் செய்யுது, பட் என்ன பண்ணுறது இந்த மாதிரி நியூஸை ஏன் மக்கள் வந்து சொல்ல மாட்டேங்கிறாங்க, மக்கள்கிட்ட வந்து மீடியா எடுத்து பேச மாட்டேங்கிறாங்க அப்படின்னு தெரியவே இல்லை. இந்த ஜெயப்ரியா அப்படின்ற ஒரு மேட்டர் பார்த்தீங்கன்னா யாருமே பேசலை, இன்னும் நான் பேசிட்டு இருக்க டைம்ல எந்த ஒரு நியூஸ் சேனல்லையும் எந்த ஒரு மீடியாலையும் இன்னும் ஏன் பேசலை அப்படின்ட்டு எனக்கு ஒரு மன உளைச்சலாக இருந்துகிட்டே இருக்கு. நான் பேசினா ஒரு 10 100 பேத்துக்கு இந்த ஒரு ரீச் தான் கிடைக்குமே தவிர்த்து எந்த அளவுக்கு ரீச் போய் கிடைக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா சாத்தியமே இல்லைங்க ஓகேங்களா. அந்த 7 பொண்ணு என்ன தப்பு செஞ்சிச்சு, என்னதான் தப்பு செஞ்சிச்சு, அந்த பொண்ணு வந்து பொண்ணா பிறந்தது தப்பா, யார் தான் அந்த பொண்ணை யார் கற்பழிச்சு கொண்ணா அப்படின்ற ஒரு நியூஸ் வந்து கிடச்சிருச்சு, இவன் தான் கற்பழிச்சு கொண்ணா அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. அப்புறம் ஏன் அவனை வந்து இன்னும் விசாரணை நடத்துறீங்க அப்படின்றது எனக்கு இன்னும் புரியலை ஓகேங்களா. ஏகப்பட்ட கற்பழிப்பு போன வருஷமாக இருக்கட்டும் இந்த வருஷமாக இருக்கட்டும் இந்த COVID-19 காலத்திலே பார்த்தீங்கன்னா இத்தனை கற்பழிப்பு நடக்குது, இவன் தான்ப்பா அக்யூஸ்ட் அப்படின்னு சொல்லி கரெக்டாக தெரிஞ்சிச்சு. அவனை உடனே தூக்கில் போட வேண்டியதானே, உடனே சுட்டு தள்ள வேண்டியதானே, அப்படிப்பட்ட ஆட்சி நம்ம நாட்டில் நடந்துட்டுருக்கு. எந்த ஒரு என்ன தான் தப்பு பண்ணாலும் ஒன்றுமே பண்ண மாட்டாங்கடா, இந்த அரசு ஒன்றுமே பண்ணாதடா அப்படின்னு ஒரு எது எப்படி சொல்கிறது ஒரு தைரியத்தை வந்து விதைச்சு விட்டாங்க. இந்த மாதிரி தீவிரவாதிகளுக்காக இருக்கட்டும் இந்த மாதிரி காம கொடூரங்களுக்காக இருக்கட்டும் எல்லாத்துக்குமே விதைச்சு விட்டாங்க. இதை போய் நான் வேற ஆட்டை சொல்லும்போது அவங்க எப்படி பேசுகிறாங்க அப்படின்னா, சில பேர் நான் நிறைய பேர்கிட்ட இன்னைக்கு இந்த நியூஸை பற்றி சொல்கிறேன், அவங்களுக்கு எப்படின்னா எப்படி சொல்கிறது அவங்க வீட்டில் நடந்தால் மட்டும்தான் அது ஒரு இதுவாகவே தெரியுது, வேறு யார் வீட்டிலையும் நடந்தாலும் நான் என்ன பண்ண முடியும் அப்படின்ற ஒரு எகத்தாளமாகவே போயிட்டு இருக்கே தவிர்த்து யாருக்குமே அந்த அளவுக்கு இல்லை. மக்களே இந்த மாதிரி இருக்கும்போது அரசாங்கம் இருக்கிற தப்பும் கிடையாது ஓகேங்களா, அரசாங்கம் தப்பு சொல்லியும் ஒன்றும் பண்ண முடியாது, மக்களை தப்பு சொல்லியும் ஒன்றும் பண்ண முடியாது, நம்ம தான் பார்த்து பத்திரமா இருக்கணும். அந்த பொண்ணு என்ன தப்பு செஞ்சிச்சு, இப்பயும் அதைத்தான் கேட்குறேன், பொண்ணு ஒன்றும் தப்பு பண்ணியிருக்காது, 7 பொண்ணு அப்படி அந்த பொண்ணுகிட்ட என்ன கண்டான், அந்த அளவுக்கு அந்த பொண்ணு மேலே அந்த காமத்தை செலுத்த காரணம் என்ன, அவ்வளோ பேசும்போதே எனக்கு ஆக்சுவலாக எமோஷனல் ஆகி அழுதுடுவேன் சில நேரத்தில். என்ன இதை பற்றி ஏன் யாருமே பேசலை அப்படின்னு எனக்கு இன்னும் புரியலை. எந்த ஒரு நியூஸ் சேனல் பேசலை, பெரிய பெரிய சேனல்ஸ் வந்து இருக்காங்க, புதிய தலைமுறை நியூஸ் 7, நியூஸ் 18, JRTV, JRTV நியூஸ் இப்படின்னு ஏகப்பட்ட நியூஸ் சேனல்ஸ் இருக்குது, யாருமே இதை பற்றி ஏன் பேசலை இன்னும் அப்படின்ற எனக்குள்ள பெரிய கேள்வி இருந்துக்கிட்டே இருக்குது. எல்லாரும் ஒருவேளை ஏதாவது ஜாதி வந்து இன்வால்வ் ஆகிருக்கணும், ஒருவேளை ஏதாவது ஒரு கட்சி இன்வால்வ் ஆகிருக்கணும், சம்திங் வேற ஏதாவது மதம் வந்து இன்வால்வ் ஆயிருக்கணும் அப்படின்ற ஒரு போக்கில் அந்த ஒரு ஏதாவது ஒரு மதமோ ஜாதியோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் வந்து இன்வால்வ் ஆயிருந்தா மட்டும்தான் இந்த மாதிரி விஷயங்களை பேசுவாங்களோ அப்படின்ற மாதிரி எனக்கு வந்து தோணுது. ஆக்சுவலாக எதுக்கு இந்த மாதிரி சாதாரண மக்கள் யாராவது இறந்து போயிட்டா அதை பற்றி பேசுறதும் கிடையாது, அதை பற்றி எதுவும் பண்ணுறதும் கிடையாது, என்ன ஏது இந்த நாட்டில் என்னதான் குப்பையை கொட்டி கொட்டுறாங்களோ என்னன்னே தெரியல. புதுக்கோட்டையில் நேற்று ஆமாம் ஒருத்தருந்து வெட்டியும் கொண்டுட்டாங்க, என்னடா உலகத்துல என்னதான் நடக்குதுன்னே தெரியல. ஆக்சுவலா இந்த கடவுள் இருக்காரா இல்லையா அப்படின்னு கூட எனக்கு தெரியல.
ஃப்ரெண்டுகிட்ட சொல்லும்போது அது ஒன்று சொல்லுது, அது கடவுள் இருக்காரு அதனால தான் COVID-19 அனுப்பி வச்சிருக்காரு அப்படின்னு அது ஏதோ சொல்லிட்டு தெரியுது. இந்த உலகத்தில் எதை என்ன ஒரு அண்ணனா என்னால் முடிஞ்சது ஆழ்ந்து இறங்கல்மா ஜெயபிரியாமா. எல்லா தாய்மார்களும் குழந்தைய வந்து பத்திரமாக பார்த்துக்குங்க, இது மட்டும்தான் நம்மளால் முடியும். நம்மளோட கவர்மெண்ட்டை நம்பி ஏமாந்துடாதீங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். நம்மளோட கவர்மெண்ட்டு எந்த விதத்துலேயும் நமக்கு வந்து நல்லது பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி விஷயத்துக்கு எதுவும் பண்ண மாட்டேங்கிறாங்க. பட்டு எது நம்பாதீங்க, உங்கள் குழந்தைய நீங்கள் பத்திரமா பார்த்துங்க, நீங்கள் பத்திரமா இருங்க, பெண்கள் எல்லாரும் சேஃபாக இருங்க. ஏன்னா எல்லா காரணமும் ஆண்கள் தான் அப்படின்னு சொல்லி நான் சொல்ல மாட்டேன். நல்ல ஆண்கள் இருக்காங்க, இந்த மாதிரி காமவெறி பிடிச்ச ஆண்களும் இருக்காங்க. இந்த மாதிரி அடுத்த ஒரு ஜெயபிரியாவுக்கு எந்த விதமான ஆபத்தும் இருக்கக்கூடாது அப்படின்னா நம்ம தான் சேஃபாக இருக்கணும் அப்படின்னு நான் சொல்லுவேன். பெண் குழந்தை வச்சுருக்கவங்க எல்லாரும் பார்த்து பத்திரமா பெண் குழந்தைய வளங்க. நம்மளோட கவர்மெண்ட்டை நீங்கள் நம்ப வேணாம் அப்படின்னு தான் நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். நம்மளோட கவர்மெண்ட்டை நம்புறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் செக்ஷன் ஓப்பனில் தான் இருக்குது. உங்களோட கருத்தை வந்து கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். தயவு செஞ்சு அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்குற வழியை பாருங்கள். அடுத்து ஜெயபிரியா வந்துக்கிட்டே இருக்காமல் அதுக்கு நீங்கள் வழிவகுக்கணும்னா கண்டிப்பாக கவர்மெண்ட்டு உங்களோட முடிவு ஒரு எப்படி சொல்கிறது ஒரே ஒரு தூக்கு தண்டனையும் ஒரே ஒரு தடவை அந்த அவனை போட்டு தட்டினாங்க கண்டிப்பாக மக்கள் நிம்மதியாக இருப்பாங்க. ஓகே, மிச்சப்படி எதுவும் இல்லை. ஆழ்ந்த இரங்கலை நான் என்னோட சார்பாக ஒரு அண்ணனா அந்த குடும்பத்துக்கு காணிக்க வச்சுக்கிறேன். நன்றி.